தமிழ் நல்லெஞ்சங்களுக்கு நல்வணக்கம். இது தமிழ் இன்ஃபோபீடியா. மேசிவ் லே ஆஃப், ஷேர் ப்ரைஸ் டவுனு, அதுக்கப்புறம் சிஇஓலேருந்து எல்லா எம்ப்ளாயீஸும் கதறாங்க. ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இந்த மாதிரி வந்து ஒரு தாறுமாறான ஸ்டேட்டில் இருக்குது ட்விட்டரு. ட்விட்டர்னு பேர் வச்சது பேர பேரையும் மாற்றி தகராறு அப்படின்னு வச்சுருந்துருக்கலாம். ஜாக் டார்சி சிஇஓ வந்தப்போ தான் ஏகப்பட்ட பிரச்சனை, ட்ரம்ப் கூட பிரச்சனை, இந்தியா வந்தப்போ பிரச்சனை, செனட் கமிட்டியில் பிரச்சனைன்னு பார்த்தா, ஈலான் மஸ்க் வந்ததுக்கப்புறமும் வந்து அதே தான் கண்டினியூ ஆகுது. ஐ திங்க் ட்விட்டரோட ஆஃபீஸ் இருக்கிற இடம் வாஸ்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதான் நவரத்தனக்கல் போட்டு விடலான்னு நினைக்கிறேன் ஈலான் மஸ்க்கு. ஏன்னா ஈலான் மஸ்க் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். என்னை எனக்குமே வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். ஆனால் ட்விட்டரை வாங்கி என்னைக்கு வந்து அந்த சிங்க் எடுத்து உள்ள போனாரோ அன்னிலிருந்து ஒரு மாதிரி கழண்டு போன மாதிரி சுத்தறாரு மனுஷன். என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த நிலைமையில் தான் வந்து நிறைய யூஎஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வெப்சைட்ஸ்லாம் வந்து இதுதான் ட்விட்டரில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட காசிப்ஸ் கன்க்ளூஷன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். லே ஆஃப் பண்ண போறாரா, என்ன பண்ண போறாரு, ட்விட்டரே எழுத்து மூட போறாரா, ரீவேம் பண்ண போறாரா, கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்ப்போம். சுவாரஸ்யமான வீடியோவாக இருக்கும் போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஈலான் மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்கினதே வந்து ஒரு பெரிய சரித்திரம் அப்படின்னு சொல்லலாம். 6-7 மாதத்துக்கு முன்னாடி ட்விட்டர் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய ஃபேக் அக்கௌண்ட் இருக்குப்பா, ரொம்ப ஏமாத்துறாங்கப்பா, நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனார். ஆனால் ட்விட்டரில் வந்து கேஸ் போட்டாங்க. நீங்கள் சும்மா உங்கள் நினச்ச மாதிரிலாம் வந்து நீங்கள் வந்து முடிவெடுக்க முடியாது. இத்தனை பேரோட வாழ்க்கை இருக்குது, ட்விட்டருங்கிற ஒரு கம்பெனி இருக்குது, நீங்கள் வந்து ரூல்ஸ் படி நீங்கள் இப்போ பேக் அவுட்டில் அடிக்க முடியாது அப்படின்னோடனே ஒரு வழியாக இழுத்தடிச்சு $44 பில்லியன் வாங்கிட்டாரு. ட்விட்டரை வாங்கினோடனே வந்து ரிச்சஸ்ட் பர்சன் ஈலான் மஸ்கோடைய வெல்த்லேருந்து $10 பில்லியன் டமால்னு குறைஞ்சிருச்சு. அதை பற்றிலாம் கூட கவலைப்படல. ஆனால் ட்விட்டரை வந்து நான் வந்து சரி பண்ணியே தீர்வேன், நான் ஒரு லாப நோக்கத்தோடு இந்த ட்விட்டரை நான் வாங்குறேடா, நான் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும்னு வாங்கியிருக்கேனான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண நாள்லேருந்து அடுத்தடுத்து சரவடி தான் வெடிக்குது ட்விட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மேசிவ் லே ஆஃப். அவர் வந்து ட்விட்டர் சிஇஓ வரதுக்கு முன்னாடி, சீஃப் ஃபிட்டாக வரதுக்கு முன்னாடியே வந்து என்ன சொன்னாங்கன்னா 70% ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இவர் லே ஆஃப் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ரொம்ப ப்ராம்ப்டாக அதுவே ஒரு ட்வீட்டில் தான் போட்டாங்க. அந்த ப்ராம்ப்டாக வந்து அந்த ட்வீட்டுக்கு வந்து திஸ் இஸ் ஃபால்ஸ் அப்படின்லாம் சொல்லி வந்து ரிப்ளை போட்டார். ஆனால் உள்ளே வந்தவொடனே என்ன கமெண்ட் கொடுத்துருக்காருன்னா, ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் இருந்தால் அவனுக்கு 50 மேனேஜர் இருக்கான், கோடே அடிக்க தெரியாதெல்லாம் மேனேஜரா, இப்படிலாம் மேனேஜர் இருக்கலாமா, என்னடா கம்பெனி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி வந்த அன்றைக்கே பிரச்சனை. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் வந்து நியூஸ் இது 25% ஆஃப் த பீப்புள், அதாவது கிட்டத்தட்ட 7000-8000 மெம்பர்ஸை வந்து எம்ப்ளாயீஸை வந்து வேலையை விட தூக்க போகிறாரு அப்படின்னு. என்ன டிபார்ட்மெண்ட்லாம் தூக்க போகிறாரு, சேல்ஸு, ப்ராடக்ட்டு, டிசைன், இன்ஜினியரிங்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் தூக்க போகிறேன். எவன்லாம் வந்து $300,000 மேலே எவன்லாம் சம்பளம் வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கானோ அவனை புறம் தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் நவம்பர் 1 சொல்லியிருக்கிறதா கேள்வி. இதையும் வந்து ட்விட்டரில் போட்டாங்க. பட் இந்த தடவை அவர் வந்து அதுக்கு எதிர்ப்பு எதுவும் தெரிவிக்கலை. ஸோ 25% ஆஃப் த பீப்புள் வந்து மேசிவாக லே ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த லே ஆஃப் வந்து வந்தன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், டாப் 4-5 அஃபீஷியல்ஸ் ட்விட்டர்லேருந்து வந்த அன்னைக்கே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரி செக்யூரிட்டியெல்லாம் விட்டு கொண்டு போய் வெளில விட்டுவாயா அவங்க 4 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். நம்ம பராக் அகர்வால், விஜயா இதெல்லாம் அதில் வந்து ஒரு உள்ளடக்கம். ஸோ ஏன் இப்படி பண்ணார், வந்த அன்னைக்கே ஏன் இப்படி பண்ணார் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள் அவங்க வந்து இந்த போர்டில் கண்டினியூ பண்ணியிருந்தாங்க, ட்விட்டரில் இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து செவரன்ஸ் பே, அதாவது யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனிலேருந்து லே ஆஃப் பண்ணுறாங்களோ அவங்களாம் செவரன்ஸ் பேன்னு ஒன்று கொடுக்கணும் இல்லையா. ஸோ அந்த பே வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹800 கோடி கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு $100 மில்லியன் மேலே கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால தான் வந்து இவங்களெல்லாம் இன்றைக்கி உடனே வெளியே தள்ளுறாரு. ரொம்ப நாளாக இழுத்தடிச்சிட்டு இருந்த டீலை வந்து இன்றைக்கி முடிச்சதுக்கு காரணமும் அதுதான். இன்றைக்கி டீலை முடிச்சு அடுத்த நாள் காலில் வந்து எல்லோரும் வெளியே போங்கடான்னு சொல்லிட்டாரு, இல்லைனா ₹800 கோடி பே பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஒரு காட்டுமிராடித்தனமான செயல். ஏன்னா யாரையா வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு அஸ் பர் கம்பெனி, எல்லா கம்பெனிலையுமே அந்த பாலிசி உண்டு. அந்த பாலிசி படி அவங்களுக்கு அடுத்த ஒரு 3-4 சம்பளம் கொடுக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் அவங்கள வந்து வேலைக்கு எடுக்கும்போது நீங்கள் என்ன சொல்லி எடுத்தீங்களோ அதை செய்யணும் இல்லையா. அதை கூட செய்யாமல் எப்படி ட்ரிக்ஸாக வந்து இவங்களை வேலையை விட்டு தூக்கலான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கி வெளியே எரிஞ்சிருக்காரு. ஸோ இப்போ எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ணுறாங்களே 25% சொல்லி, அவங்களே ஏன் இப்போ லே ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க எல்லாரும் வந்து இன்னும் கொஞ்ச நாள் இங்கே கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கம்பெனியோட ஸ்டாக் ஆப்ஷன்லாம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும், கம்பெனியில் வந்து ஷேர் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டாக் ஆப்ஷன்லாம் உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த 25% வந்து லே ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அதையும் ரொம்ப கால்குலேட் பண்ணி வெளியே இருக்கிற நிறைய லீகல் அட்வைசர், பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு இவர் இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. லே ஆஃபோட எம்ப்ளாயீஸோட டார்ச்சர் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. இப்போ உள்ளே வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமரையும் வந்து நோண்டிக்கிட்டு இருக்காராம். நீங்கள் வந்து நீங்கள் 50 அடித்த கோடு எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுங்க, டெஸ்ட்லாம் இன்ஜினியர்லாம் வந்து அதெல்லாம் ரிவ்யூ பண்ணுவாங்க, நானும் ரிவ்யூ பண்ணுறேன், எவ்வளோ மணிக்கெலாம் ஒழுங்காக கோடு அடிக்கிறது இல்லை எல்லாம் வெளியே அனுப்ப போகிறேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காராம். அது போக ட்விட்டரோட வந்து லாக் அவுட் பேஜ்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் இப்போ ட்விட்டரில் லாக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா
அது இதுக்கு முன்னாடி சைனிங் பேஜுக்கு தான் போயிட்டு இருந்தது, இப்போ வந்து ட்ரெண்டிங் பேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரியான கோட் லெவல் சேஞ்ச்லாம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ட்விட்டரில் வந்து 2-3 வாரம் ஆகும். ஏன்னா நிறைய லெவல்ஸ் ஆஃப் அப்ரூவலாக ஆக வேண்டியிருக்கு. இப்போ இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொன்னதை செய், அண்ணன் சொன்னதை செய் அப்படிங்கிற மாதிரி, நீ சொன்னதை செஞ்சால் இங்கே இருக்கிற எல்லாம் வெளியே போவாங்கிறவங்களுக்கு எல்லாரையும் மிரட்டி தான் வேலை வாங்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் முக்கியமான சேஞ்சஸ் என்னெல்லாம் பண்ணிட்டுருக்காரு ட்விட்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் லெவலில் இந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி, அவரோட அண்ணன் தம்பி தெரிஞ்சவன் தெரியாதவன் இந்த மாதிரி அவருக்கு பொலிட்டிக்கல் சர்க்கிள்லேயும் சரி, இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஜினியரிங் சர்க்கிள்லேயும் யாரெல்லாம் நெருக்கமாக இருக்காங்களோ, வேறு வேறு கம்பெனி அவரோட கம்பெனிஸ் இல்லை வேறு கம்பெனிஸ்லேருந்து அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து அவங்களெல்லாம் இங்கே அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ டெய்லி எம்ப்ளாயிஸ் உள்ளே போகும்போது எப்படி ஒரு 30-40 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க, இவங்களெல்லாம் இந்தந்த பொசிஷனுக்கு உட்கார வைக்கலாம் அப்படிங்கிறது வரைக்கும் டிசைட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொசிஷனில் ஏற்கனவே இருந்தவங்க யாரையும் வெளியே அனுப்பலை. ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து ஒரு பயங்கர சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காரு மஸ்க். என்னைக்கு எதை சொல்லுவார்னே தெரியாமல் எல்லாரும் சும்மா அலறிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எம்ப்ளாயிஸ் தான் அஃபெக்ட் பண்ண போகுது, கம்பெனியை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ட்விட்டர் ப்ளூ அப்படின்னு ஒன்று இருக்குது. ட்விட்டர் ப்ளூனா என்னென்னா, ஒரு ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி, நீங்கள் மாதம் மாதம் வந்து கொஞ்சம் பணம் கட்டினீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் நிறைய வேறு கண்ட்ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது, அதில் நிறைய ஃபெசிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இப்போ $5 என்னமோ இருக்குது பெர் மந்த்து, அதை $5 $20 மாற்ற போகிறேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அது போக ட்விட்டரில் ப்ளூ டிக் வரும் பார்த்துருக்கீங்களா, யாராவது பெரிய தலைவர் ஆக்டர் அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்தில் வந்து ஒரு ப்ளூ டிக் வரும். அது என்ன அப்படின்னா, அவங்க அக்கௌண்ட் அவங்களோட தான் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ண டிக். அது ரொம்ப முக்கியம், ஏன்னா அது இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் அக்கௌண்ட்டை யார் வேணால் வந்து ஃபோர்ஜரி பண்ணலாம்ல, அவர் மாதிரியே நிறைய பேர் போஸ்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் KYC டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணி அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் பக்கத்தில் அந்த டிக் வரும், அது யார் வேணால் பண்ணலாம். ஸோ இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து இது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருந்துட்டு இருந்தது. பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த வெரிஃபிகேஷன் ப்ளூ டிக்கெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்விட்டர் ப்ளூவில் தான் சேரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்விட்டர் ப்ளூ வந்து வேர்ல்டில் எல்லா கண்ட்ரீஸில் இல்லை, ஒரு 5-6 கண்ட்ரியில் மட்டும்தான் இப்போ இருக்குது. பட் இதை வந்து எல்லா கண்ட்ரிக்கு கொண்டு வந்து யாருக்கெல்லாம் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வேணுமோ அவங்களாம் ட்விட்டர் ப்ளூக்கு வரணும், அவங்களாம் மாதம் $20 கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்கு பயங்கரமாக ட்விட்டர்லேயே வந்து ஏகப்பட்ட எதிர்ப்பு ஏகப்பட்ட கமெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு கீழே அசராமல் ஏலான் மஸ்க் வந்து கமெண்ட் போடுறாரு, அப்போ எப்படி எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறது, எப்படி கம்பெனி நடத்துறது, அட்வர்டைஸ்மெண்ட்டை மட்டும் வச்சுலாம் வந்து ட்விட்டர் நடத்த முடியாது அப்படின்னு இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காரு. வாங்கும் பொழுது நான் ஹியூமானிட்டிக்கு சர்வீஸ் பண்ண போகிறேன், காசு பார்க்கணும்னு சொல்லி இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னவர் வந்து இப்போ என்ன சொல்கிறாருனா, காசு முக்கியம், காசு இல்லாமல் எப்படி பண்ணுறது, $20 $8 ஓகேவா, அந்த ரேஞ்சுக்கு வந்து தான் தேங்காய் கட்டையில் பேரம் பேசுகிறவரெல்லாம் பேரம் பேசிட்டு இருக்காரு இலான் மஸ்க். சரி இதெல்லாம் இப்படி நடக்குது, இவ்வளோ ரூமர்ஸ் வருது, இவ்வளோ அரசல் புரசில் இவ்வளோ கேள்விப்படுறோமே அப்படின்னு சொல்லி எல்லா பேப்பர் வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து ட்விட்டருடைய ஆஃபீஸ்லேருந்து கம்யூனிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்ககிட்ட வந்து கமெண்ட் சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இதெல்லாம் பண்ண போகிறீங்களா அதெல்லாம் பண்ண போகிறீங்களா, அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, உன்னால் என்ன எழுதுமோ நீ எழுதிக்கோ, எங்ககிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே எதை வந்து உணர்த்துது அப்படின்னா, நான் வந்து CEO, நான் சொல்கிறத நீ கேடு அப்படிங்கிற ஒரு முதலாளித்துவத்தை தான் வந்து உணர்த்துது. ட்விட்டரில் வந்து நிறைய இந்தியன் இன்ஜினியர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் நினச்சா எனக்கு பரிதாபமாக இருக்குது. ஏன்னா இவர் வாட்டுக்கு வந்து கண்ணாபிரான்னு எல்லாரையும் வந்து வேலையை விட்டு தூக்கி முக்கியமான நல்லா வெளில போனதுக்கப்புறம் ட்விட்டர் மொத்தமாக படுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக என்ன பண்ணிடுவாங்கன்னா, ட்விட்டர் இஸ் அனௌன்சிங் பேங்க்ரப்சி அப்படின்னு சொல்லி மொத்தமாக இழுத்து முட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு அவங்க லெவலில் அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் யாரை பாதிக்கும் அப்படின்னா, அவரை நம்பி அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸை பாதிக்கும், அவரை நம்பி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸை பாதிக்கும். காலங்காலமாக நம்ம கார்பரேட் கல்ச்சரில் பார்த்துட்டு இருக்கிறது தான், அவனால் முடியலாம் அவனாலிக்கு கடை இழுத்து முட்டு போயிடுவாங்க, எவன் எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன. ஸோ ட்விட்டரில் என்ன நடக்க போகுது, காலம் தான் அதற்கு பதில் சொல்லும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நான் நம்புகிறேன். இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், யார் கூட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதில்லை என்றால் கண்டிப்பாக தமிழ் இன்ஃபோபீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அடுத்த வாரம் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.